பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியே வந்தாலும் என்கிட்ட ஒண்ணுமே பேசுறது இல்ல. இந்த முக்கியமான தகவலை அவர்கிட்ட சொல்லிடு. சரி சங்கவி, அங்கிள் கிட்ட சொல்லிடுற. எனக்கே இங்க 1008 பிரச்சனை இருக்கு. இவருக்கு போயும் போயும் அந்த மகேஸ்வரிய பத்தி தான் கவலை. நான் எங்க போய் முட்டிக்கிறது? ஆதி எனக்கு எப்ப வந்த? இப்பதான். சரி உட்காரு. ஆபீஸ் விஷயமா உன்கிட்ட பேசணும். சரி வா. இங்க இப்ப வரப்ப ராஜசேகர் அங்கிள் போன் பண்ணாரு. என்ன அப்பா பொண்ணு பாசத்துல உனக்கு போன் பண்றாரு? சும்மா சொல்ல கூடாது. மனுஷன் ரொம்ப அழுத்தமான ஆள் தான். ஏன் அப்படி சொல்ற? பின்ன அவளுக்கு போன் பண்ணாம உனக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்காருல்ல? என்ன விசாரிச்சாருன்னு கேக்கலையே நீ. ஏன் வித்யா, சங்கவிய பத்தி தானே கேட்டிருப்பாரு? சங்கவிய பத்தி கேக்குற மாதிரி சம்பந்தமே இல்லாம யார் யாரையோ பத்தி கேக்குறாரு பவி. ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. மகேஸ்வரி அக்காவை பத்தி தானே கேட்டாரு? எப்படி பவி உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுப்பாவே உனக்கு எப்படி தெரியும்? இல்ல ஒரு கெஸ் தான். வேற என்ன சொன்னாரு? வேற எதுவும் சொல்லல. சுத்தி சுத்தி மகேஸ்வரி அக்காவ பத்தி தான் கேட்டாரு. சங்கவிய கேக்குற மாதிரி மகேஸ்வரி அக்கா அவகிட்ட எப்படி நடந்துக்கறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேக்குறாரு. ஏன் அப்படி கேக்குறீங்க அங்கிள்னு கேட்டிருக்க வேண்டியதானே? எல்லாத்துக்கும் அவர்கிட்ட பதில் இருக்கும். கல்யாண மண்டபத்துல வச்சு அவங்க சங்கவியோட நகையை திருடிட்டாங்களாம். சங்கவி திட்டினாலாம். அந்த கோவத்துல சங்கவி கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு பயப்படுறாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பவி, இத ஒரு கதை என்ன நம்ப சொல்றாரு? சங்கவி கிட்ட அவர் மகேஸ்வரி அக்காவை பத்தி விசாரிச்சத சொன்னியா? ஆமா. சங்கவிக்கும் புரியல ஏன் அவங்கள பத்தி விசாரிக்கிறாருன்னு. ஒரு மாதிரி யோசிச்சு கடுப்பானா. வெரி குட், இதுதான் வேணும். சங்கவிக்கு இந்த விஷயத்துல ராஜசேகர் சார் மேல ஒரு டவுட் இப்பவே மைல்டா வர்றது நல்லதுதான். ஏன் அப்படி சொல்ற பவி? எனக்கு என்னமோ தலையும் புரியல வாலும் புரியல. இப்ப உனக்கு அது வேண்டாம் வித்யா, நேரம் வரப்போ தெரியும். எனக்கு என்னன்னா, எதுக்கு மகேஸ்வரி அக்கா சங்கவி கிட்ட எப்படி இருக்காங்கன்னு ஏன் கிட்ட கேக்கணும்? சங்கவி கிட்டே கேட்க வேண்டியதானே. மகேஸ்வரி அக்கா அவங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்லன்னு உண்மையா அவர் பொண்ணு அவர்கிட்ட சொல்லிட்டு போறா? அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்ற மாதிரி சொல்லு. மகேஸ்வரி அக்காவும் சங்கவியும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறாங்க. மகேஸ்வரி சங்கவிய ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சங்கவி மேல கோவம் எல்லாம் இல்ல. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. நானே பார்த்தேன் அப்படின்னு நல்லபடியாவே சொல்லு. ஆனா உனக்கு தான் தெரியுமே அவரை பத்தி. கிராஸ் செக் பண்ணுவார்ல? யார்கிட்ட பண்ணுவாரு? உன்ன சங்கவி கிட்ட பண்ணனும், இல்லனா மகேஸ்வரி அக்கா கிட்ட. இந்த ரெண்டுக்கும் இப்போதைக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா வித்யா, தைரியமா சொல்லு, பாத்துக்கலாம். ஓகே பவி. அக்கா வேலையா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. இனிமே நீங்க சங்கவிய நல்லா கவனிச்சுக்கணும், அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? நானா? ஏங்கா, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் காஃபி சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு போறப்ப வர்றப்ப கேட்டாலே போதும். அது என்ன அவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு? இல்ல தம்பி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்னக்கா பார்த்து பயப்படாம, என்ன சிங்கமா புளியா? சும்மா இறேன் ஆதி, அவங்க உண்மையிலே பயந்து போயிருக்காங்க. எங்களை மீறி உங்களை என்ன செஞ்சிருவா,
நீங்க ஏன் பயப்படணும்? தெரியலங்க அம்மா. உங்களுக்கு அவங்க பால் கொண்டு வந்தாங்கல்ல? ஆமா. அப்ப கூட உங்களை மிரட்டி தான் புடிங்கிட்டு வந்தாளா? இல்ல, அதெல்லாம் தன்மையா தான் கேட்டாங்க. அப்புறம் அந்த நகை விஷயத்தை மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆக நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்படியே மெயின்டெய்ன் பண்ணுங்க, அவ்வளவுதானே? சும்மா இருங்க தம்பி. அவங்க என்னவோ நல்லா பேசினா கூட அவங்க மேல எனக்கு என்னமோ பயம் இருக்கதான் செய்யுது. சரி விடுங்க, இது வரைக்கும் எப்படியோ பரவாயில்ல. இனிமே நீங்க அவகிட்ட என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி அன்பா நடந்துக்கணும். ஓகேவா? உங்ககிட்ட நடந்துக்கிறது மனசுல இருந்து தானாவே வருது, ஆனா அவங்க கிட்ட அப்படி இல்லல்ல. ஏன் இப்படி என்ன திடீர்னு நடந்துக்க சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான். என்ன காரணம் தம்பி? அக்கா, எங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குதுமா. இப்ப நீங்க செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் எங்க நல்லதுக்காக மட்டும் இல்லக்கா, உங்க நல்லதுக்காகவும் தான் செய்யறோம். அத நம்புறீங்கல்ல? ஐயோ, இதுல எனக்கு உங்களுக்குன்னு எதையும் பிரிச்சுலன்னு நினைக்கலம்மா. என்னமோ தெரியல, அவங்களையும் சரி அவங்க அப்பாவையும் சரி பார்த்தாலே என்ன அறியாமலே பயம் வந்துருது. அதான் சொன்னேன். புரியுதுக்கா, நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. நீங்க சங்கவிய கவனிச்சுக்கிறது எல்லாருக்கும் தெரியணும். முக்கியமா வாசுகி சித்தி ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தெரியணும். அவங்க மூலமா கண்டிப்பா நியூஸ் ராஜசேகர் அங்கிளுக்கு போகும். அவர் அலறி அடிச்சுட்டு இங்க ஓடி வருவாரு. நான் அவங்க பொண்ணு நல்லா கவனிச்சுக்கிட்டா சந்தோஷம் தானே படணும். ஏன் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாருன்னு சொல்றீங்க? அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளுங்க. நீ சும்மா இரு ஆதி. அக்கா, நீங்க சங்கவி கிட்ட பேசினாலே அவர் பயப்படுவாரு. அதான் ஏம்மா? இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற உண்மைய எங்க நீங்க சங்கவி கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு அவர் பயப்படுவாரு. ஆனா அந்த உண்மை என்னன்னு உங்களுக்கே இப்ப தெரியாது. அந்த உண்மை உங்களுக்கு இப்ப தெரியாதுங்கிற உண்மை நமக்கு மட்டும்தான் தெரியும். சாரிக்கா, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர வரைக்கும் அவரை பயத்திலேயே வச்சிருக்கணும். அதுக்காக தான் இப்படி செய்ய சொல்றோம். என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா உங்களை நான் நம்புறேன். உங்களுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறேன். சூப்பர் அக்கா, கீப் இட் அப். என்ன தம்பி? ஒண்ணு இல்லக்கா, அப்படியே செய்யுங்கன்னு சொன்னேன்.